Hey guys, Avi here, so hope you're doing fine. And இன்னைக்கு வந்து ஒரு ரியலி பிக் அப்டேட் ஃப்ரம் போக்கமான் யூனைன். யாருமே இது பெருசாக எதிர்பார்க்கல. பெரிய அப்டேட்னு நீங்கள் வந்து பெருசாக அப்டேட் விடல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல பெருசாக மேப் சேஞ்சஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. ப்ளஸ் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் நோட்ஸ்லாம் விட்டுருக்கேன். இன்னும் பேட்ச் நோட்ஸ் எவ்வளோ பெருசாக எதுவும் தெரியல, ஏன்னா எவ்வளோ ஓப்பன் பண்ணல. நான் கூட ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ வந்தோடனே ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். அண்ட் இது என்ன பேட்ச் நோட்ஸ் இன்னும் ப்ராப்பராக வரல, மற்ற சைட்டில் எதுவும் போடல. நீங்கள் இப்போ கேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேபி இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் இந்த பேஷனோஸோட வெர்ஷன் இது பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா 1.3.1.2. ஸோ லாஸ்ட் இது எப்போ விட்டுருந்தாங்கன்னா நவம்பர் 30th விட்டுருந்தாங்க. இது வந்து இன்றைக்கி என்ன December 8th, ஐ மீன் December 9th. ஸோ இன்றைக்கி என்னென்னா கரெக்டாக 12:30 பார்த்தீங்கன்னா 12:30 மேலே தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ரீவேம்ப், ஒரு கம்ப்ளீட் ரீவேம்ப் இருக்கும். இது இந்த பேஷன்ஸ் எதை பார்த்தீங்கன்னா பாருங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க December 9th கிட்ட அந்த 12:30 எடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரீனா யுனைடெட் லைசன்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ப்ளஸ் சரீனோட மூவ்செட்ஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு, அதை இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்து நம்ம பேட்ச் நியூஸ் மட்டும் பார்ப்போம். ரொம்ப சைக்கான பேஷன் சொல்லியிருக்காங்க சார். இதுதான் எதிர்பார்த்தது சரியான பேஷன் மட்டும். இப்போ பாருங்கள் என்ன ஆகும். ஸோ மாஸ்டர் ரேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ரேட்டிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க போல. ஸோ தட் அட் இன்க்ரீஸஸ் மோர் ஈஸ்லி. இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, ரேங்க் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் இருக்குது, அந்த ஸ்டார் கொடுப்பாங்கல்ல பாயிண்ட் சிஸ்டம், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்க, players can now prevent the loss of a star after losing a ranked match in exchange for a deduction of a performance points. So, the performance points konja kodikama extra or white line irukku solliranga. If the amount of performance points is past a gauge white line, so enna adu or innum white line irukum pola, and the particular line varaikku nam use panikalam pola, adu line taandiyachu appadina adu vandu ungalku vandu அந்த ஸ்டார் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஸ்டார் லூஸ் ஆகுது. யூஸ்வலாக ஒரு ஸ்டார் எடுத்து வாங்கிக்கலாம், இப்போ அதை எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் குறைச்சிட்ருப்பாங்களாம். அதை தான் சொல்ல வராங்க. முக்கியமான என்ன ஒரு அப்டேட்னா, ஷாப் அப்டேட்ஸ் கண்டிப்பாக இருக்குது, ஸ்பெக் சேஞ்சஸ் இருக்குது, பக் ஃபிக்ஸஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஃபிக்ஸஸ். இதில் நீ வந்து நம்ப மாட்டீங்க, எடுத்துலும் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் ஹேவ் பீ மேட் சம் போக்கிமான் ஸ்டான்ஸ் அண்ட் மோஸ்ட் அட்ஜஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் யுனைட் பேலன்ஸ். எடுத்துனும் கிரனஞ்சோ போட்டு தாக்கிட்டாங்க, கிரனஞ்சோட பூஸ்டர் அட்டாக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல. அதில் மூமெண்ட் ஸ்பீடாக குறைச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமானது கிரனஞ்சோட டபுள் டீமோட டேமேஜ் டெல்ட் ஆப்போசிங் போக்கமான வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டபுள் டீம் யூஸ் பண்ணிங்கன்னா, நீ வாட்டர் ஷேருக்கேன் இல்லை சர்ஃப் எடுத்தீங்கன்னா நீங்கள் டபுள் டீம் போடுப்போம், அதுவும் போய் ஆப்போசிட் போக்கமாக நினைக்குமா, அதோட டேமேஜ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். வாட்டர் ஷூருக்கு இன்னும் கூல்டவுன் லென்த் பண்ண ஆல்ரெடி 5 செகண்ட், இப்போ எவ்வளோ ஒரு 7-8 செகண்ட் பண்ணிப்பேன் எனக்கு என்னந்தில்ல, அவ்வளோதான். இனியும் கிணஞ்சாங்க ஃபன் பண்ணிட்டாங்க, கிணஞ்ச வச்சுட்டு கூல்டவுனை தூக்கி விட்டாங்க, நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து யுனைட் வாட்டர் பஸ் ஷூருக்கு அதோட கொஞ்சம் பக் ஃபிக்ஸ் இது பண்ணியிருக்காங்க. என்னென்னா மூவ்மெண்ட் ஸ்பீடை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒன்று. இல்லை ரொம்ப அடிச்சுட்டு ஃபுல் ஸ்பீடில் ஓடுவான தலைவன் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. இப்போ கிணஞ்சா வந்து இப்படி சொல்ல ஒரு டம்மி பாவை ஆகிட்டாங்க, ஆல்மோஸ்ட் டம்மி பாவை ஆகிட்டாங்க. லுக்காரி அதுக்கு நான் அப்படியே சொன்னேன், லுக்காரியா வாங்காதீங்கண்ணா வாங்காதீங்க கேட்குறீங்கண்ணா. பவர் ஆஃப் பஞ்சு டேமேஜ் டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க, டேமேஜ் டாப்பிங் பக்கம் டிக்ரீஸ் பவர் ஆஃப் பஞ்சு போச்சா. அப்புறம் என்ன மூவ் டவுன் அப்படி லுக்கேரியோட ஸ்டெட்ஃபாஸ்ட்னா அதோட பாசிவ் என்னன்னா, அந்த டேமேஜ் கம்மியாக இருக்கிறது ஃபாஸ்ட்டாக ஓடும், அதை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிட்டேன். நீ இனிமேல் ஓடக்கூடாது, மீதுவாக தான் ஓடுவேன் அப்படி அதை போட்டு விட்டேன். கிரீடன் வந்து மோசமானவன் கிரீடன்ட்டு, கவட்டுக்குள்ளே கவட்டுக்குள்ளேயே ஓடிக்கேன். அவன் என்ன பண்ணிட்டேன், கூல்டவுன் லென்த்து இது பண்ணேன். கவட் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ, ஆல்ரெடி ஒரு 9-10 செகண்ட் நினைக்கிறேன், இப்போ ஒரு 13 செகண்ட் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த அதான் தெரில, கரெக்டாக அந்த ஸ்டாட் தெரில எவ்வளோ செகண்ட் நீங்கள் அதான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். கவட் வந்து இப்போ நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண முடியும், ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அந்த டியூரேஷன் ஆஃப் எஃபெக்ட் இருக்கலாம், அதையும் டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அந்த பெரி இன்டேக் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. எஃபெக்ட்ஸ் அந்த யூசர் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வீக்கெண்ட். ஸோ அந்த பெரி இன்டேக் நீங்கள் சாப்பிட்டு ஹெல்த் கொஞ்சம் இரிட்டியாக இருக்குமோ அது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. முக்கியமான ஒரு பெரிய ஜெரோவோட இணையாகனே நல்லா இருந்தேன் பாவம் பையன். டிஸ்சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜோட டேமேஜ் அது வேறு மாதிரி ஒரு ஏரி ஆஃப் எஃபெக்ட் டேமேஜ் அதை கம்மி பண்ணி விட்டாங்க. மோசம் உடனே ஷீல்டு எஃபெக்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி, ஏன்னா டிஸ்சார்ஜ் போடப்போது உங்களுக்கு ஒரு ஷீல்டு கிடைக்கும், அதையும் கம்மி பண்ணிட்டாங்க. வேறு மாதிரி ஜெரோவோட ஸ்பார்க் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஜெரோவோட நிறைய பேர் ஓல்ட் சிச் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பார்க்கு வந்து எவனுக்கு யூஸ் பண்ண தெரியாது, அதுதான் பிரச்சனை. நீ ஸ்பார்க் வந்து கரெக்டாக 3 தரம் யூஸ் பண்ணலாம், வோல் ஸ்விட்சோட லென்த் நீ ஜாஸ்தியாகவே கவர் பண்ணலாம். ஸ்பார்க் நீ ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு பேசிக் அட்டாக், மறுபடியும் யூஸ் பண்ணும் பேசிக், மறுக்கா யூஸ் பண்ணிட்டு பேசிக் அப்படி யூஸ் பண்ணனா, நீ பேசிக் அட்டாக் யூஸ் பண்ணி எங்கே போனியோ எந்த டேரக்ஷனில் தூக்கி விட்டாலும் மறுபடியும் அதே பொக்கமன் கிட்ட தான் வரும். அது நீ கரெக்டாக யூஸ் பண்ண, அது ரொம்ப இன்னொரு சின்ன வீடியோ போடுறேன். அது கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஸ்பார்க் வந்து அல்ட்டி, அதை என்ன பண்ணி கொஞ்சம் அந்த கண்ட்ரோல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க போல. என்ன பார்த்தாலும் தெரியும் வைல்ட் சார்ஜோட கொஞ்சம் பக்ஸ்லாம் ஃபைட் பண்ணியிருக்காங்க போல். இப்போ
ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜெரோவோட யுனைட் மோர் இருக்குல்ல, அது வந்து டேமேஜ் டெல்ட் ஆப்போசிட் அதுவும் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ ஜெரோவோட ஆல்மோஸ்ட் எல்லாருமே இப்போ கொஞ்சம் பேலன்ஸாக ஆக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டேலன் ஃபிலிம் ஓரளவுக்கு பண்ணேன். டேலன் ஃபிலிம் தான் ஏரியல் லேஸ் வந்து ஆல்ரெடி ஒரு 5 செகண்ட் கூல்டவுன் தான் நினைக்கிறேன், அது கூல்டவுன் இன்னும் குறைச்சிட்டாங்க. ஸோ அது நீ போட்டு தாக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு தடவை நீ ஏரியல் லேஸ் போடும்போது உனக்கு பேசிக் பூஸ்டர் அட்ராக் கிடைக்கும். அந்த கேஜ் இருக்குல்ல மெயின், அந்த பேசிக் பூஸ்டர் கேஜ் அது உனக்கு டக்கு டக்கு நீ போட்டு தாக்கிட்டே இருக்கலாம் ஏரியல் லேஸ். என்ன பண்ணேன், டேலன் ஃபிலிம் ஃப்ளையை வந்து அதோட டேமேஜ் கம்மி பண்ணிட்டேன். ஆனால் பிரேவ் பேர்ட் இருக்குது இன்னொன்று பெஸ்ட் காம்பனான டேலன் ஃபிலிமுக்கு, பிரேவ் பேர்ட் அண்ட் ஏரியல் லேஸ். நீ பிரேவ் பேர்ட் வந்து அந்த பிரேவ் பேர்ட்லாம் யூஸ் பண்ணும்போது ஏரியல் லேஸோட கூல்டவுன் ரீசெட் ஆகும். அது எப்படி பண்ணுவேன், பிரேவ் பேர்ட் போடுறியா பேசிக் அட்டாக் போடு, அடுத்து ஏரியலைஸ் பண்ணு, அப்புறம் பேசிக் அட்டாக் போடு, மறுபடியும் ஏரியலைஸ் பண்ணு, கூல்டவுன் ரீசெட் ஆயிடுமா, மறுபடியும் பேசிக் அட்டாக் போடு, போட்டு தாக்கி நான் வேறு மாதிரி டேலன் ஃபிலிம் தான். அடுத்து இந்த மெட்டா அடுத்த மெட்டாவே டேலன் ஃபிலிம் தான். ஸ்னோலாக்ஸ் இந்த மாதிரி நிறைய இது சேஞ்ச் பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஸ்னோலாக்ஸோட ஃபேல் ஃபிளேல் இருக்குல்ல அதோட மூ, அதோட மூவ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி அதோட லெவலுக்கு வந்து கம்மியாகவே உங்களுக்கு கிடச்சிடும். ஏன்னா லெவல் அட் விச் மூவ் இஸ் லேர்ன் சேஞ்ச் டு 5. இதுக்கு முன்னாடி 7 வரும்னு நினைக்கிறேன், 5 சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு 5 உங்களுக்கு ஃபிளேல் கிடச்சிடும். அண்ட் டியூரேஷன் ஆஃப் எஃபெக்ட்ஸ் அந்த யூஸ் அதுவும் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபிளேல் வந்து நல்ல வயபிளான ஆப்ஷன் ஆகிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்னோலாஸோட ஃபிளேல் ப்ளஸ் வந்து லெவல் 11 வரும். ஹெவி ஸ்லாம் அதே மாதிரி 5 வரும், ஹெவி ஸ்லாம் ப்ளஸ் லெவல் 11 வரும், ஸ்னோலாக்ஸ் பிளாக் உங்களுக்கு 7 வரும், ஸ்னோலாக் பிளாக் ப்ளஸ் லெவல் 13 வரும். எனக்கு தெரிஞ்சுக்கு நீட்டாக எல்லாம் பக்காவாக பண்ணிட்டாங்க, சரியான இது. அண்ட் வேணா இருக்கு. அண்ட் இதுவும் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்னோலாக்ஸ் யான் இருக்குல்ல, யான் வந்து அதே 7 வரும் அண்ட் யான் ப்ளஸ் 13 வரும். அதே மாதிரி யுனைட் மூவும் உங்களுக்கு 9 டக்குன்னு கிடச்சிடும். இன்னொன்று பெரிய அப்டேட் எனக்கு தெரிஞ்சு, காடி வேறு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு இப்படி ரொம்ப லேட் ப்ளூமர் லேட் கேம் கடைசி கேம் முடிக்க போதும் நீ வாழ என்னையா இப்போ தான் வாழ்வானே இந்த வரையே அப்படின்னு சொல்லிட்டு நீ வருவோம். அது என்ன இப்போது ஃபன் பண்ணிட்டாங்க, பார்க்காம நீட் பண்ணிட்டாங்க. என்னென்னா உங்களுக்கு எடுத்தோன்னே லெவல் 5 உங்களுக்கு வந்து கேர்லியாக இவால்வ் ஆயிடுவேன். லெவல் 9 நீ காடி இல்லை, யூஸ்வலி லெவல் 10 காடி ஒரு லெவல் கம்மி பண்ணி, பட் ஒரு லெவலும் உங்களுக்கு பெரிய விஷயம். நீ அப்படி யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு நல்ல பவர் ஸ்பைக் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல சைஸ் ஷாக்கும் எல்லாமே டக்கு டக்குன்னு வந்துச்சு எல்லாமே அந்த ஓல்டு ஸ்னோலாக்ஸ் வந்துருந்தேன். லெவல் 5 11 அப்புறம் லெவல் 11 அப்புறம் லெவல் 13 இதெல்லாமே அந்த ப்ளஸ் வெர்ஷன் எல்லாமே. அதே மாதிரி சைக்கிங் இதெல்லாம் பெருசாக ரிடக்ஷன் 3 கம்மி பண்ணல, 3 டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ண அதெல்லாம் இல்லை. மூ வந்து இந்த லெவலில் நடக்க மூவ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த லெவலில் வரும்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிம்பிள் வேர்ட்ஸ் சொல்லணும்னா அதுதான் அர்த்தம். இது இப்படி நினச்சிக்காத டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணேன் டேமேஜ் கம்மி பண்ண அப்படிலாம் இல்லை, அதே தான் எல்லாம் ஒரே ஒர்க்காக அதே தான். அது எந்த லெவலில் உனக்கு கிடைக்கி தான் முக்கியம். இப்போ என்னென்னா காடி வேறு லெவல் 9 உனக்கு வந்து நல்ல பவர் ஸ்பெக் ஏர்லியாகவே உனக்கு எல்லாம் அந்த மூவ்ஸ்லாம் கொஞ்சம் வேலையாகவே கிடச்சிடும் அவ்வளோதான். கிபிள் கார்ச்சம்ப் அதே தான்யா, கார்ச்சம்ப் என்னையா ஃபன் பண்ணிட்டாங்க வேறு மாதிரியா கார்ச்சம்ப். இப்போ தான் லே இனிமேல் லேட் கேம் சொல்லு இல்லையா, ஆல்மோஸ்ட் லேட் கேம் தான். லெவல் 9 தான் உனக்கு இதான் பார்த்தீங்கன்னா லெவல் 5 உங்களுக்கு யூஸ்வலாக லெவல் 6 நீ கேப் ஆகும். இப்போ ஒரு லெவல் எல்லாமே ஒரு லெவல் குறைச்சிருக்கேன், லெவல் 5 இதாகிடும் உனக்கு டிக்கு இது ப்ளஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிடும். வேறு ஸோ அதே மாதிரி என்னென்னா கார்ச்சம்போட இது இருக்குல்ல நம்ம யுனைட் மூவ்மெண்ட் எல்லாமே ஒரு லெவல் கம்மி பண்ணுறாங்க. ஸோ கார்ச்சம்ப் வந்து இன்னும் வயபிளாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ரொம்ப லேட் கேம் சொல்லணும் ஓரளவுக்கு உனக்கு பவர் ஸ்பே கிடச்சிடும். ப்ளஸ் டேமேஜ் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணல கம்மி பண்ணல, மூவோட இது மட்டும் ஒரு லெவல் கம்மி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ப்ளஸ் நல்ல ஒரு நல்ல விஷயம் எதுனா கார்ச்சம்ப் லேட் கேம் ப்ளூ மேஸ்க்கு முக்கியமாக இது மேமஸும் அதே மாதிரி தான். மேமஸும் லெவல் 10 தான் உங்களுக்கு எதாவது நல்ல பவர் ஸ்பேக் இது எல்லாமே அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. லெவல் 5 உங்களுக்கு டக்குன்னு வந்துடும், லெவல் 9 உங்களுக்கு அடுத்த மூவ் வந்துடும், லெவல் 11 லெவல் 13 அது ஒரு ப்ளஸ் மூவ்ஸ் வந்துடும். அண்ட் அதே மாதிரி மேமஸ்க்கு அதே மாதிரி ஒரு லெவல் கம்மி பண்ணிட்டாங்க டக்குனே லெவல் 9 நீ மேமஸ்வன் ஆயிடலாம் நீட்டான இது. அதே மாதிரி எல்டோகஸ் என்ன பண்ணி எல்டோகஸில் பூஸ்டர் அட்டாக்கோட ஒரு பேசிக் பக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல. அது வந்து ஆப்போசிட் போக்கிமான வந்து மூமெண்ட் ஸ்பீட் கம்மி பண்ணுமா அது வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மூமெண்ட் ஸ்பீட் ரொம்ப கம்மி ஆகுது. கெங்காரோட யுனைட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபேண்டம் ஆம்புஷ் இருக்குல்ல அது வந்து ஸ்னீக் பண்ணி வரது வந்து அது கொஞ்சமாக பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதை பார்த்தா தான் தெரியும். கிராமரண்டோட அதே மாதிரி பூஸ்டர் அட்டாக்கும் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டர்ஸோட பூஸ்டர் அட்டாக்கும் கொஞ்சம் பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்னென்னா சில்வியனோட யுனைட் மோர்க்கில் ஃபேரி ஃப்ளோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் பக் ஃபிக்ஸஸ் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஒன்றும் உள்ளே போனால் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போதைக்கு மேலே பக் ஃபிக்ஸஸ் தான் போட்டிருப்போம். அது என்ன பக் ஃபிக்ஸ்னு கரெக்டாக தெரிஞ்சுமா ஏதாச்சும் ஒரு கிளிச்சமாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு இது இருக்கும் இவ்வளோ ரிப்போர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி விக்லிட்டஃபோட பவுண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன ஒரு பக் ஃபிக்ஸஸ் முக்கியமானது இதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கு அடுத்து வரதான் யா என்ன பண்ணியிருக்காங்க, ஹெச்பி ரீகவரி எஃபெக்ட் ரிசீவ்ட் ஆஃப்டர் ஸ்கோரிங் அ கோல் வீக்கெண்ட் இன் ஆல் பேட்டில் மோட்ஸ் இன் ஆல் மேப்ஸ். நீ போய் ஸ்கோர் போடுவியா கம்மியாக இருப்போம் ஒன்று ஒன்றா போட்டு ஹெல்த் ஏற்றியா இது த்ரோன்ருக்க ஹெல்த்தை நீங்கள் ஸ்கோர் போடுறதுக்கு இவ்வளோ ஆகுமா இப்போ என்ன பண்ணிட்டாங்க அதை இவ்வளோ ஆக்கிட்டாங்க. ஸோ நீ ஸ்கோர் போட்டோம் அது இவ்வளோ தான் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியராக. ஸோ நீ வந்து அங்கேயே இருக்க முடியாது. ஸோ அதை பார்த்துக்க
இப்போ வந்து அவன் ஸ்கோரை போட்டு சரி இங்கே இருந்துடலாம் இவங்க அப்படியே கிளச் பண்ணலாம் பார்ப்பாங்க, இனிமேல் நான் நடக்கவே நடக்காது அது ஒன்று பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ரிமோட் ஸ்டேடியம் இருந்தால் அமௌண்ட் ஆஃப் ஏஓஸ் எனர்ஜி, ஒரு பொக்கமான கொல்ல போதோ ஒரு அதை கில் பண்ண போதோ அது இது இருக்குது, டெஃபீட் பண்ண போதும் ஏஎஸ் பால்ஸ் ட்ராப் ஆகணும், போக்கி பால்ஸ் வந்தது ஏஎஸ் பால்ஸ், அதை என்ன பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 5-6 பால் ட்ராப் ஆகுதுன்னா அது 4-5 ஒரு 3-4 பால் ட்ராப் ப்ளஸ் அது அந்த நம்பர் கம்மி பண்ணிட்டாங்க அது ஒன்று. அண்ட் சிட்ரஸ் பெரி என்ன அந்த பெரிஸ்லாம் சைடில் இருக்கும்ல, ஸ்டார்டிங் நீங்கள் கேம் ஆரம்பிக்கும் போது அந்த ரெண்டு பெரிஸ் ஆப்போனன்ட் டீம்லையும் ஒவ்வொரு டீம்லையும் ஒவ்வொரு சைட்லையும் அது என்ன பண்ணியிருக்கேன், தே வில் டிசிப்பியர் 5 மினிட்ஸ் ஆஃப்டர் த பேட்டில்ஸில். ஸோ 5 நிமிஷம் கழிச்சு அது வரைக்கும் இருக்கும், 5 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும், நீ கோலை உடைக்கிறோ இல்லையா அது இருக்கும், அது 5 மினிட்ஸ் கழிச்சு முன்னாடி என்ன கோல் உடச்சோனே இது போயிடும். இப்போ என்னன்னா நீ கோல் உடைக்கிறோ இல்லை 5 மினிட்ஸ் கழிச்சு அது பாட்டு இருக்கும். அண்ட் ரிமோட் ஸ்டேடியம் மிடில் கோல் சோன்ஸ் அண்ட் அரிக்கிற எஃபெக்ட் ஸ்ட்ரென்த்னு ஷீல்டு எஃபெக்ட்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்காங்க போல. ரிமோட் ஸ்டேடியம்னா நம்ம நம்ம விளாடுற ரேங்க் ஸ்டேடியம் அந்த மாதிரி ஸ்டேடியம் பேஸ் கோல் சோன்ஸும் ரீக்கவரி எஃபெக்ட் ஸ்ட்ரென்த் அந்த ஷீல்டு எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து நம்ம லேண்டாக தான் உள்ளே போனால் என்னென்னு தெரியும், இதுதான் வந்து ரியல் பேட்ச் நோட்ஸ், இவங்க அஃபிஷியல் பேட்ச் நோட்ஸ் நான் வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தெரிஞ்சிருக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக் அப்டேட் நான் சொல்லுவேன், சரியான அப்டேட்டு, கரெக்டான அப்டேட்டு, நீட்டான அப்டேட்டு, இதுதான் எல்லோரும் எதிர்பார்த்தது. ப்ளஸ் நான் அந்த சரீனா அஸ் வெல் அஸ் ட்ராகனேட்டோட மூவ்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, December 20th ட்ராகனேட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், 10,000 காயின்ஸ் தான் ஓடுவாங்க. ஸோ அதுவும் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். பை, சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை, டேக் கேர்.